நமக்கு இப்ப முதலிரவு வேண்டாம். மாமா, இப்போ வேண்டாம். எப்போ எப்போன்னு சொல்ல தெரியல, ஆனா இப்ப வேண்டாம். சாந்தி முகூர்த்தம் தள்ளி போகிறத விட உங்க தயக்கம் தான் மாமா எனக்கு கஷ்டமா இருக்கு. காரணமும் கேட்க மாட்டேன், எப்போனும் கேட்க மாட்டேன். சரியா மாமா? உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா? இப்போ இல்ல, எப்பவுமே எனக்கு உங்க மேல கோவம் வராது. இந்த விஷயம் ரகசியமா நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரியா? தேங்க்ஸ். வெல்கம். கீழப்படுத்துங்க. என்ன குட்டி, என்ன யோசிக்கிற? புது வீடு, புது இடம், பக்கத்து ரூம்ல நல்ல மாமாவுக்கும் ரோஷினிக்கும் சாந்தி முகூர்த்தம், மனசு சந்தோஷமா இருக்குல்ல? குட்டி வலிக்கலையா? வலி தெரியாத அளவுக்கு அப்படி என்ன தீவிரமான யோசனை? நல்ல அண்ணனுக்கும் ரோஷினி அன்னைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் நைட்டா? என்ன குட்டி, ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு? இல்ல, எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன குட்டி, நீயும் அழகு மாமா மாதிரி ஆயிட்ட? ஐ அம் சீரியஸ், எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ப்ளீஸ் தப்பா பேசாத குட்டி, குட் நைட். ஹே, ஏன் கயல், நம்ம யாருக்குமே தெரியாம நல்லா காதலிச்சிருக்காரே, அது எந்த அளவுக்கான காதல்னு உனக்கு தெரியுமா? அண்ணன் தம்பிக்காகவும் பாண்டவர் இல்லத்துக்காகவும் காதல விட்டு கொடுத்து மனச கட்டுப்படுத்திக்கிட்டு மகேஸ்வரி கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு காதலிச்சிருக்காரு. ஏய், மகேஸ்வரிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுக்கு அப்புறம் ஏன் காதல் வரணும்? அது தப்பு இல்லையா? ஏய், நான் ஒன்னு ஜோக் சொல்ல, ஐ அம் சீரியஸ். குட்டி, காதலுக்கு எதிர்பார்ப்பு இல்ல, காதலுக்கு பயம் இல்ல, காதலுக்கு காரண தேவையில்ல, காதலுக்கு முன்னும் பின்னும் இல்ல, காதலுக்கு காதல் தான் காரணம். இந்த கன்ஃபியூஸ் பண்ணி என்ன சமதிக்க வைக்க பாக்காத. சரி, நான் உன்னை கேட்டா சரியா பதில் சொல்வியா? ஒழுங்கா கேட்டா நான் சொல்லுவேன். தாத்தா மேல உண்மையா உனக்கு மரியாதை இருக்கா? அத சொல்லணுமா? என்ன காதலிக்கும் போது அந்த மரியாதை எங்க போச்சு? பதில் சொல்லு குட்டி. நான் ஒண்ணும் ஒரு பொண்ணை ஏமாத்தி உன்னை காதலிக்கலையே. தாத்தாவை ஏமாத்தனியா இல்லையா? அது எனக்கு சொல்ல தெரியல. அதான் குட்டி காதல், தாத்தாவை நீ ஏமாத்தணும் நினைக்கல. உனக்கு தாத்தா மேல மரியாதை இல்லன்னு அர்த்தம் இல்ல. தாத்தாவை நீ நேசிச்சதும் தப்பு இல்ல, என்ன காதலிச்சதும் தப்பு இல்ல. நல்ல மாமாவுக்கு மகேஸ்வரிய பிடிக்கும், ஆனா அவளை காதலிக்கல. காதல் வேற குட்டி. நிஜமாவா? அவ்வளவுதானா? இன்னும் விளக்கம் இருக்கா? விளக்கம் இல்ல, இது வேற. ஐ லவ் யூ. நானும். Thank you.
பாட்டி, என்ன வெறுவாயம் எழுற? பாண்டவங்களை ஏமாத்துறதே பொழப்பா போச்சு. ஆமா, அப்படியே பெருசா ஏமாத்தி கழிச்சிட்டாங்க. எனக்கு ஒண்ணு தெரியணும். ஒண்ணுதானா? கிண்டெல்லாம் பண்ணாத. சரி சொல்லு. மறைக்காம சொல்லணும், அது ரோஷினியா மணிமேகலையா? என்னையா கேக்குற? இதான் உன் டவுட்டா? ஏ, சும்மா மிரட்டாத, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ரோஷினி தான், ஆனா மணிமேகலையா மாறிட்டாங்க. அது எப்படி முடியும்? இத நீ யதார்த்தமா கேக்குற மாதிரி இல்லையே. இப்ப எதுக்கு நீ திடீர்னு கேக்குற? அது உண்மையா இல்ல? நடிக்கிறாங்க, எல்லாமே நடிப்பு. எதை வச்சு சொல்ற? அதெல்லாம் சொல்ல தெரியாது, ஆனா அவங்க நடிக்கிறாங்க, கூட நல்லா சேர்ந்து நடிக்கிறாரு. என்னையா இப்படி பேசுற? நல்ல பாகம் கூட பிறந்தது. இருக்கட்டும், கூட பிறந்த ஃப்ராட் தினம் இல்லாமா? தலியா தலியோ கரியா தலியாங்கிற என்ன பொண்டடி இல்லாம வாழ முடியாதா? அதனால பாண்டவீங்க. அப்படியா? அப்ப நான் போகட்டுமா? இப்ப வேண்டாம், கால்ல போ. ஏன் இப்ப போன? என்னவா இப்ப வேண்டாம்? வெக்கமா இல்ல? இல்ல, கையடியா? மான கெட்டு போயிரும். கையடியா? கெட்டு போட்டோம். கையடியானா? அந்த கருமத்தை 8 வயசுல இருந்து நானும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கயல் முழிச்சிட்டீங்களா? சேலையெல்லாம் கசங்கிருச்சு, பொட்டும் அழிஞ்சிருச்சு. இதை விட பெரிய இந்த மாதிரியா? வேற மாதிரி போடுறோம் பாருங்க. கயல், கயல், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? குட்டி மச்சாதான் சொல்லுச்சா, இந்த வட்டிக்காரனும் லேச சண்டித்தனம் பண்ணா கோமட்டிலே குத்துறா சரியாயிருச்சு. நல்ல மாமாக்கும் ரோஷினிக்கும் ஒன்னும் நடக்கல. உனக்கு எப்படி தெரியும்? ரூம் குள்ள போனியா? அதெல்லாம் மேனஸ் இல்ல கயல். தப்பா, சாரி. என்னாச்சு கயல், உனக்கு எப்படி தெரியும்? ரோஷினி சொன்னாரா? எனக்கு தெரியக்கூடாதுன்னு ரோஷினி போய் சொன்னாங்க, ஆனா நடக்கல. கொஞ்சம் தெளிவாதான் சொல்லேன்.